ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் டிஐஒய் இது எல்லாமே வந்து பார்க்கலாம். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நம்புகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1, ரொம்ப ஹெவியாக இருக்கக்கூடிய ட்ரெஸ்லையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊசி நூல் கோர்க்கும் போது கோர்க்கவே முடியாது, ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சோப் வந்து எடுத்துக்கோங்க. அந்த சோப்பில் அந்த ஊசி ஃபுல்லாக வந்துட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸில் கோர்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக நமக்கு கோர்க்கறதுக்கு வரும். டிப் நம்பர் 2, இந்த மாதிரி பேஸ்ட் பேக்கெட் வந்து இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம வேஸ்ட்டாக வந்து தூக்கி போட வேண்டாம். அதில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அது உள்ளே கொஞ்சம் பேஸ்டெல்லாம் இருக்கும், அதை நாம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளால் எவ்வளோ முடியுதோ முடிஞ்ச அளவுக்கு அந்த பேஸ்டெல்லாம் நம்ம எடுத்துருவோம். அதுக்கு மேலேயும் அதில் கொஞ்சமாக வந்து இருக்கும். இப்போ நான் வாஷ் பண்ணிட்டேன். கத்தி வந்து எடுத்துக்கிட்டு இந்த பேக்கெட்டில் போட்டுட்டு பேண்டு போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே சேஃப்டியாக இருக்கும். குழந்தைங்களாம் இருக்கக்கூடிய வீட்லையெல்லாம் இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை மடிச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு ரப்பர் பேண்டு வந்து போட்டுக்கோங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பேக்கெட்டை வச்சு நான் இன்னொன்று செஞ்சு காட்ட போகிறேன். இந்த மாதிரி கலர் பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. அந்த பேக்கெட்டுக்கு தகுந்த மாதிரி நான் இந்த கலர் பேப்பர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கு மேலேயே கம் வந்து போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா சுற்றி எடுத்துக்கிட்டேன், பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நான் இது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் ஸ்பூன் கொடுத்து அனுப்புவோம் பார்த்தீங்களா, அதை இதில் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஹைஜீனிக்காகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 3, நம்ம கம்ப்யூட்டரில் இந்த மவுஸ் வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம அந்த உள்ளங்கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வலியாக இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் வந்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த ஸ்பாஞ்ச் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதை நீங்கள் கீழே வச்சுட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நல்லா கம்ஃபர்டபுளாக வலி இல்லாமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 4, டைல்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நெயில் பாலிஷ் சிந்திருச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம ஏதாவது வச்சு சுரண்டும் போது அந்த டைல்ஸில் வந்து கீறல் விழுந்துடும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு சிம்பிளாக வந்து ஒரு மெத்தட் பார்க்கலாம். இதுக்கு மேலே ஒரு பேக்கிங் சோடா வந்து ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வினிகர் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. 5 மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி ஒரு டூத் ப்ரஷ் வந்து எடுத்துகிட்டு லைட்டாக நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக நமக்கு ரிமூவ் ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த டிப்ஸ். டிப் நம்பர் 5, இந்த மாதிரி லைசால் பாட்டில் வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை தூக்கி போட வேண்டாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டிக்கரெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இதை ரிமூவ் பண்ண முடியல அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ்க்கு தண்ணியில் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வந்து எடுத்துக்கிட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணிங்க அப்படின்னா நீட்டாக வந்துட்டு நமக்கு போயிடும். இப்போது இதை எப்படி கட் பண்ணமோ அந்த அளவுக்கு நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இது ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணி முடிச்சுட்டு சென்டரில் வந்து ஹேங் பண்ணுறதுக்காக சார்ஜர் யூஸ் பண்ணி அந்த அளவு எடுத்து வரைஞ்சிக்கிறேன். அதுக்கப்புறமா கத்தியை நல்லா சூடு பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு கீரல் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் சிசர் யூஸ் பண்ணி தான் கட் பண்ணேன். இது நீங்கள் நிறைய விஷயங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் ஒரு ஆர்கனைசராக வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அது என்ன அப்படின்னு சொல்லி காட்டுறோம் பாருங்கள். இப்போ நாம் ஃபுல்லாக வந்து கட் பண்ணிட்டோம். சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிசரில் வந்து கட் பண்ண முடியாது, அதனால் கத்தியை சூடு பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கு எடுக்க வந்துடும். இப்போ பாருங்கள், பாத்ரூமில் இந்த மாதிரி நான் ஹேங் பண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஷாம்பு கவர் வந்து நிறைய இடங்களில் வந்து அவசரத்தில் செதறி அங்கங்கே போட்டுருவாங்க. அதுக்காக ஒரு டஸ்ட்பின்னாக பார்த்தீங்கன்னா இதை நான் ஹேங் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ இது எல்லாமே வந்து இதில் போடுற மாதிரி நான் வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்களுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரஷ் பேஸ்டெல்லாம் கூட இதில் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம், ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வேஸ்ட்டான பொருட்கள் எல்லாம் தூக்கி போடாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து நினச்சிங்கன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய டிப்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.